விளைவு காணும். சோ இப்படி செய்யணும். கன்செப்ட் கிளியர்? ரைட். அடுத்தது என்னவா? ஒரு கலம் எக்ஸின் மின்னியக்க விசையை அளப்பதற்கு அழுத்தமானியை பயன்படுத்தும் போது அதன் கம்பியின் இரு நுனிகளுக்கும் குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள 2 வோல்டேஜ் சேமிப்பு கலத்தின் வோல்ட் அளவு வீழ்ச்சியடைய காணப்பட்டது. சேமிப்பு கல வோல்ட் அளவுகளில் குறைவு இருந்த போதிலும் மாணவன் ஒருவன் அழுத்தமானி கம்பியில் ஒரு நிலைத்த சமநிலை புள்ளியை பெறலாம் என அவதானித்தான். மாணவனால் இப்போது அவதானிப்புக்கு தரப்பட்ட பின்வரும் விளக்கங்களில் எது ஏற்றுக்கொள்ளப்படலாம்? என்ன சொல்றார்? ஒரு கலம் எக்ஸ் மின்னியக்க விசைய அழுத்தமானியை பயன்படுத்தி துணிய போறார். அப்ப அழுத்தமானியை பயன்படுத்தி வரும் இது அழுத்தமான அழுத்தமானி கம்பி. இந்த எக்ஸ் வோல்டேஜ் தான் காணும். இப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் என்னவா? இந்த கம்பிங்க இவர் என்ன செய்யறார்? கம்பி இது கம்பியின் நுனியளவு கொடுக்கப்பட்ட 2 வோல்டேஜ் சேமிப்பு கலத்து. இந்த 2 வோல்டேஜ் சேமிப்பு கலத்தின் வோல்டேஜ் வீழ்ச்சி. ரைட். ஆனா இப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ் வீழ்ச்சி அடைஞ்சா கரண்ட் குறையும். கரண்ட் குறைஞ்சா இங்க கே குறையும். சோ கே குறைஞ்சா இதுக்குரிய சமநிலை குறைஞ்சால் எல் கூடுவோம். ஆனா இவர் என்ன செய்ய போறார்? எல்ல மாறாம வச்சுக்கிடுவார். அப்ப எல்ல மாறாம வச்சுக்கணும்னா கே மாறக்கூடாது. அதுக்கு என்ன செய்ய போறார்? அதுல எதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கள் அப்படின்றதான் கேள்வி. ஓகேதானே? முதலாவது பார்ப்போம். சமநிலை நீளம் சேமிப்பு கலத்தின் வோல்ட் அளவை சார்ந்திருப்பதில்லை. பிழை சார்ந்திருக்கு இல்லையா? இது குறைஞ்சா ஐ குறையும், ஐ குறைஞ்சா கே குறையும், கே குறைஞ்சா இது கூடும். சார்ந்திருக்குதா? அப்ப முதலாவது விட பிழை. இரண்டாவது என்னவா? அழுத்தமானி கம்பியின் இரு நுனிகளுடன் சம்பந்தப்பட்ட வழுக்களில் உள்ள வேறுபாடுகள். வலுக்களை வச்சுக்கொண்டு நீங்க மாறாம இருக்கிறதுக்கு சாங்க. வலி இருந்தா தொடர்ந்து இருக்கு அந்த வலி, அது எப்படியோ சமையல குறையும் இல்லையா? அடுத்தது ஒரு நிலைத்த சமையல் எப்படி அடைவதற்கான காரணமா இருக்கலாம் பல. சோ அது வலு மாறாது. சேமிப்பு கலத்தின் போல்ட் அளவு குறைகின்ற போதிலும் கலம் எக்ஸ் கம்பிக்கு குறுக்கே ஒரு மாறா அழுத்தப்படுத்திறனை பேணியுள்ளது. இப்ப இதால ஒரு மாறாத்த படித்தம் பெறப்பட்டிருக்காமா? இல்ல, ஏன் இதுக்குள்ள கரண்ட் ஓடாது? அப்ப இதால அந்த அழுத்த படித்தனம் பெறப்பட மாட்டது. பாப்போம் அடுத்தது. கம்பியின் வெப்பநிலை அதிகரிப்பு சேமிப்பு கலத்தின் வோல்ட் அளவு குறைவின் விளைவை சூன்யமாக்கி இருக்கலாம். என்னது? கம்பியின் வெப்பநிலை அதிகரிச்சா தடக்கூடும். தடக்கூடினா இன்னும் மின்னோட்டம் குறையும். ஏன் வோல்ட் அளவு குறைஞ்சாலே மின்னோட்டம் குறையும். தடக்கூடிதான் இன்னும் குறையும். அப்ப இன்னும் மாறுமே பிரியோசனம் இல்லை. பரிசோதனை செய்யும் போது கலம் எக்ஸின் வோல்ட் அளவு குறைஞ்சா அப்ப சரி என்ன? இப்ப கே குறையுது எனக்கு தெரியும், இதுவும் குறைஞ்ச என்ன நடக்கும்? அது மாறாம இருக்கலாம். அவற்றை வீழ்ச்சி அடைந்து இவற்றையும் வீழ்ச்சி அடைந்தால் அது மாறாமல் இருக்கிறதுக்கு சாத்தியம் உண்டு. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளலாம் தானே? அப்ப 5வது விடை ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே ரைட். அடுத்து எழுதிருக்காரு. இப்படி ஒரு சர்க்கிட் தந்துருக்க. இதுல ஆம்பியர் மாறி, இதுல ஒரு தடை, இங்க ஒரு தடை. இதுல 50 ஓம், இங்க வோல்ட். இது 5 ஓம். இப்ப என்ன சொல்லப்படுது? தரப்பட்டுள்ள சுற்றில் வோல்ட்மானி பிஎம்
அம்பியர்மானியையும் தவறுதலாக இடமாற்றப்பட்டால் அம்பியர்மானியினதும் போல்ட்மானியினதும் வாசிப்புகள் முடியும். ரெண்டுமே லட்சியோபாரணமா. இப்ப தவறுதலா இடமாற்றப்பட்டது, அம்பியர்மானி இங்க வந்து இப்ப போல்ட்மானி இங்க வந்த கரண்டே ஓடாது. இதுல ஒரு அம்பியர்மானி, இதுல ஒரு சுவிட்ச் தந்துருக்கீங்க. ரெண்டு வோல்டேஜ், ரெண்டு வோல்ட், இது மூன்று வோல்டேஜ். இது எஸ் ஒன், இது எஸ் டூ. இப்ப என்ன சொல்ற, தரப்பட்டுள்ள சுற்றில் S1, S2 ஆகிய ஆளுகள் இரண்டும் மூடி இருக்கும் போது அல்லது திறந்திருக்கும் போது, ரெண்டும் மூடி இருக்குது அல்லது திறந்திருக்கும் போது, அம்பியர்மானி ஏயின் வாசிப்பு ஒரே பெருமானத்தை காட்டும். இப்ப ரெண்டும் மூடி இருந்தாலும் ஒரே பெருமானம், திறந்திருந்தாலும் ஒரே பெருமானம். அப்படி என்றா ஏ லட்சிய அம்பியர்மானி ஆகிய பின் ஆறின் பெருமானம். இந்த ஆறு பேர் முதல் திறந்திருக்கட்டும் பேர், ரெண்டுமே திறந்திருக்கேன். எப்படி கரண்ட் ஓடும், இதுக்குள்ளதான் கரண்ட் ஓடும் ஒரு தடையும் பெருங்கம்பியும் சமாந்தரம் இதுக்கு எவ்வளவு இருக்கும் அஞ்சு வோல்டேஜ் அப்ப அஞ்சு வோல்டேஜ் ரெண்டு ரெண்டு தசம் அஞ்சு அம்பியர் ஒரு அம்பியர் இருக்க போகுதுன்னா இதுக்கு 1.5 அம்பியர் கரண்ட். இப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் இதுக்கு இருக்குது, வோல்டேஜ் 3, கரண்ட் 1.5. அப்ப ஆர் என்ன, ஆர் சமன் பி ஓவர் ஐ. அப்ப 3 × 1.5 = 2 ஓம். அப்ப இந்த தடையில பெறுவது 2 ஓம். இப்படி செய்து கொள்ளுங்க, கண்டிப்பா விளங்குது.